அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி தனியார் பள்ளி கட்டட விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். காயமடைந்த மாணவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். திருநெல்வேலி ஷாப்டர் மேல்நிலைப் பள்ளியில் கழிவறை சுவர் இடிந்து விழுந்ததில் இடிவாடுகளுக்குள் சிக்கிய மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த மேலும் 4 மாணவர்களுக்கு தற்போது அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருநெல்வேலி தனியார் பள்ளி கட்டிட விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். காயமடைந்த மாணவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி ஷாப்டர் மேல்நிலைப் பள்ளியில் கழிவறை சுவர் இடிந்து விழுந்ததில் இடிவாடுகளுக்குள் சிக்கி 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். இதில் காயமடைந்த 4 மாணவர்களுக்கு தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த கட்டிட விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். காயமடைந்த மாணவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி தனியார் பள்ளி கட்டிட விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் முத்துக்குமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் முத்துக்குமரன், இதுகுறித்த தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஆர்த்தி. அதாவது நெல்லை மாவட்டத்தில் வந்து இன்று காலை ஒரு மிகப்பெரிய சோக சம்பவம் நடந்துள்ளது. திருநெல்வேலி திருமண்டல திருச்சபைக்கு சொந்தம் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் சாப்டர் பள்ளியில் இன்று காலை கழிவறைக்கு சென்ற 10:50 அளவில் கழிவறைக்கு சென்ற ஏராளமான மாணவர்கள் சென்றனர். இதுல வந்து 3 மாணவர்கள் வந்து அதாவது 2 மாணவர்கள் சம்பவ இடத்துல வந்து சுவர் இடிந்து விழுந்து பலியானாங்க. மேலும் வந்து 5 மாணவர்கள் காயமடைந்து அரசு மருத்துவமனை கொண்டு வந்தாங்க. அதுல 1 மாணவர் சிகிச்சை பலனின்றி இறந்தாங்க. மொத்தம் 3 மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. 4 மாணவர்கள் படுகாயத்தோடு சிகிச்சை பெற்று வராங்க. இப்போ தற்போது வந்து தமிழக முதல்வர் வந்து அதற்கான நிவாரண நிதியை அறிவித்துள்ளார். உயிரிழந்த மாணவர்கள் தலா குடும்பங்களுக்கு தலா 10 லட்சமும் காயமடைந்த மாணவர்கள் 4 குடும்பங்களுக்கும் தலா 3 லட்சம் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். இன்னும் சிறிது நேரத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் நேரில் வந்து அந்த தொகையினை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வந்து காயமடைந்த மாணவர்களை சந்தித்து ஆறுதலும் கூறுகிறார்கள்.